எலுமிச்சப்பழ தீபம் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டதாங்க. அவங்களுக்கான வீடியோ தான். எலுமிச்சப்பழம் எடுத்துகிட்டு தரையில் கொஞ்சமாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் தேய்ச்சிங்கன்னா பழம் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாகிடும். கட் பண்ணுறதுக்கும் திருப்புறத்துக்கும் ஈஸியாக இருக்கும். உடையாமல் பழமானதும் திரும்பும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பழம்னு சொல்லிட்டு. ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா அதை நீங்கள் நல்லா பிழிஞ்சு அந்த சாரை மொத்தத்தையும் வெளியில் எடுத்துட்டு திருப்பும் பொழுது ரொம்பவே பார்த்து பக்குவமாக திருப்பணும். நடுவில் உங்களுக்கு ஓட்டை விழுந்துட்டால் ஊத்துற நெய்யோ எண்ணெயோ வெளியில் வந்துடும். அதனால் அதை மட்டும் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நெகம்லாம் இருக்குது அப்படின்னும் பொழுது ரொம்பவே ஜாக்கிரதையாக நீங்கள் அதை பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு பழத்தையும், அதாவது அதோட இன்னொரு பாதியும் திருப்பிக்கோங்க. வாராகிக்கு பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது பஞ்சமி அஞ்சு அப்படின்றது வாராகிக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லுவாங்க. அதனால் அஞ்சு பொட்டானது அந்த தீபத்தில் வச்சுக்கோங்க. எலுமிச்சை பழத்தில் ரெண்டு சைடும் வச்சுட்டு குங்குமம் மஞ்சள் நம்ம எப்பயுமே தீபத்துக்கு வைக்கிற மாதிரி வச்சுட்டு நெய்யானது நிரம்ப ஊற்றணும். விளக்குக்கு ஏற்றணும் அப்படின்னாலே பொதுவாக பூசணிக்காய் தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே நெய்யானது ரொம்ப நிரம்ப ஊற்றுறது ரொம்ப நல்லது. திரியும் ரெண்டு திரி எடுத்துக்கோங்க. ரெண்டு திரி எடுத்துகிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் அதை பண்ணி நீங்கள் அந்த தீபத்தில் போடுறீங்கன்னும் பொழுது நின்று எரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா எப்பயுமே உங்களுடைய லெஃப்ட் சைட்லேருந்து தான் தீபத்தை ஏற்றிட்டு போகணும். லெஃப்ட் டு ரைட் நீங்கள் ஏற்றுறது தான் கரெக்டான வழின்னு சொல்லுவாங்க. முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலையும் கை கொடுக்கும்.